ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் மாலினி. காஃபியை ருசித்தபடி நானும் கோபாலனும் பிரிஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏதோ சினிமாவுக்கு போகிறோம் என்பதை போல் சொன்னால் பவித்ராவின் மகள் மாலினி. சமீப காலமாக மாலினி அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கும் வார்த்தைகள் தான் இவை. அப்படித்தான் இப்போதும் சொல்கிறாள் என அலட்சியமாக காஃபியை பருகிய பவித்ரா அதிர்ச்சியடையவில்லை. அவள் தன் சொற்களை நம்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட மாலினி, இங்கே பார், தினமும் சொல்கிற மாதிரி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஒரே வீட்டில் ஒருத்தரை ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கிறத விட தனித்தனியாக நிம்மதியாக அவங்கவங்க சுதந்திரத்தோடு வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பருக முடித்த காஃபி கோப்பையை கைகளால் உருட்டி கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தை ஏறிட்டாள் பவித்ரா. முகத்தில் இத்தனை நாட்களாக தென்படும் வருத்தங்கள் கூட இப்போது தெரியவில்லை. ஏதோ ஒரு பாதையை கண்டுபிடித்த உற்சாகம் தெரிவதை போலிருந்தது. மிக சரியான முடிவை எடுத்து விட்டோம் என்ற உறுதியும் தன்னம்பிக்கையும் தெரிந்தது. எல்லளவும் குழப்பமில்லை. ஏதோ தான் எடுத்த முடிவை கொண்டாடுவதைப் போல ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுறியா என்றாள் மாலினி. எதுக்கு ஸ்வீட், நீ எடுத்த முடிவை கொண்டாடவா? தோள்களை குலுக்கியவாறே அப்படித்தான் வச்சுக்கோயே, வாழ்க்கையில் சுதந்திரம்ங்கிறது எவ்வளவு சந்தோஷமானதுன்னு கிடைச்ச பின்னாடி தான் தெரியும் என்றாள். நாம சுதந்திரம்னு நினைக்கிறது நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு சிறையா அமைஞ்சிடக்கூடாது மாலினி என்றாள். நீ யார சொல்ற, கோபாலனையா? இல்ல, அவனும் உன்ன மாதிரி தானே சுதந்திரத்தை தேடி அலையிறான். அதனால தானே உன்கிட்ட இருந்து எப்ப பிச்சுக்கிட்டு பறக்கலாம்னு துடிக்கிறான். நான் சொன்னது மதுவை, நீ மதுவை பற்றி நினைச்சே பார்க்க மாட்டியா? பவித்ராவின் முகத்திலும் வார்த்தைகளிலும் கவலை இருந்தது. மதுவோட நன்மைக்காகத்தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். பாவம் அவன், எங்க சண்டையில தினமும் இரண்டு பயப்படுறான். நாங்க ரெண்டு பேரும் கீரியும் பாவமா கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தா அவனோட படிப்பு என்னாகும்? அதுவும் இப்ப ரெண்டு நாளும் ஸ்கூல் போக மாட்டேன்னு ஒரே அடம். இன்னைக்கு கூட கோபத்துல 4 சாத்தி தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். அவனுக்காகத்தான் நான் தனியா நிம்மதியா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தப்பு மாலினி, அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறது மட்டும் குழந்தைக்கு சந்தோஷம் இல்ல, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிறது தான் சந்தோஷம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன. பாவம் குழந்தை என்றாள். அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டியாச்சு, இனி யோசிக்க எதுவும் இல்லை. கோபாலனோட என்னால் இனி 1 மாசம் கூட வாழ முடியாது. வீடு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 1 வாரத்தில் மதுவை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவேன். மாலினியிடம் பேசி எதுவும் ஆகப் போவதில்லை என்பது மட்டும் புரிந்தது. அவள் மிகவும் பிடிவாதக்காரி. எதற்காகவும் யாருக்காகவும் பணிந்து போக மாட்டாள், விட்டு கொடுக்கவும் மாட்டாள். இருவருக்குள்ளும் விரிசல் ஆரம்பித்த நாட்களிலிருந்தே அறிவுரை சொல்லி நிறைய சமாதானப்படுத்தி இருக்கிறாள் பவித்ரா. ஆனால் இனி எந்த சமாதானமும் அறிவுரையும் அவள் மண்டியில் ஏறாது என்பது தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் பேசி கொண்டிருந்த மாலினி பவித்ரா ஏதாவது பேசி மனதை மாற்றிவிடுவாளோ என்பதை போல் சட்டென்று எழுந்தாள். தன் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் அமர்ந்திருந்தாள் மீனாட்சி. கையிலிருந்த மொபைல் போனில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். மதுவை காணவில்லை. பள்ளியிலிருந்து மீனாட்சி அவனை அழைத்து வந்ததும் இவள் வரும் வரை அவனுடன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருப்பாள். அவனை காணவில்லை என்றதும் திக்கென்றது. மீனாட்சி, மது எங்க என்றாள் உரத்த குரலில். மொபைல் போனை அணைத்துவிட்டு சட்டென்று எழுந்து, தூங்குதம்மா என்றாள். தூங்குறானா? இந்நேரத்தில் என்ன தூக்கம் என்றாள். தெரியலம்மா, ஸ்கூல்லேருந்து ரொம்ப டல்லாக தான் வந்தது. பால் கொடுத்தேன், சரியாக குடிக்கலை என்றாள் மீனாட்சி. நெஞ்சு படபடுத்தது மாலினிக்கு. காலையில் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என அடம் பிடித்து அழுத்ததால் அடித்தது ஞாபகம் வந்தது. மாலினியிடம் மதுவை ஒப்படைத்து கிளம்பி போய்விட்டாள் மீனாட்சி. உள்ளே வந்த மாலினிக்கு சோஃபாவில் குப்புறப்படுத்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மதுவை பார்த்ததும் வயிறு குழைய துவங்கியது. காய்ச்சல் இருக்கிறதா என கண்ணம் கழுத்துகளில் தொட்டு பார்த்தாள். நல்லவேளை காய்ச்சல் எதுவும் இல்லை. அம்மாவின் ஸ்பரிசத்தில் அசைந்தாலும் முனகளோடு முழித்து கொண்டானே தவிர எழவில்லை மது. ச, எல்லாம் இந்த கோபாலனாதான். அவன் மேலிருக்கும் வெறுப்பை எல்லாம் இவன் மேல் காட்டுகிறேன். அவனோடு தினம் போடும் சண்டையால் குழந்தையும் மனநலம் பாதிக்கப்படுகிறான். முதலில் அவனை விட்டு ஒழிய வேண்டும். அப்போதுதான் குழந்தையும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் என மனதிற்குள் நினைத்தபடி பற்களை கடித்து கொண்டாள். 8 மணி அளவில் மதுவை எழுப்பி அவன் மறுக்க மறுக்க உணவு ஊட்டினாள். முகம் வீங்கி போயிருந்தது. தூங்கியதாலோ என மனதை சமாதானப்படுத்தி கொண்டாலும் பள்ளிக்கூடத்திலும் அழுதிருப்பானோ என மனம் முரண்டு பிடித்தது. மறுநாளும் முந்தின மாதிரியே பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என அடம் பிடித்தான் மது. கெஞ்சி கொஞ்சி அவனை தயார்படுத்த முயன்று தன் முயற்சியில் தோற்றதும் ஆத்திரம் தலைக்கேறி முதுகில் சாத்தினாள். தர தரவனை இழுத்து ஸ்கூட்டியில் உட்கார வைத்து அழ அழ பள்ளிக்கூடம் சென்றாள். அவனுடைய வகுப்பிற்கு வந்தவளுக்கு சுமித்ரா டீச்சரை பார்த்ததும் கோபம் அதிகமானது. இரு, உங்க மிஸ்கிட்ட சொல்றேன் என மதுவை மிரட்டினாள். மதுவை பார்த்ததும் அவர்களை நோக்கி வந்தாள் சுமித்ரா டீச்சர். மது, என்ன இது, எதுக்கு அலற என்று மதுவின் தோளில் கை வைத்தாள். அதை ஏன் வேணும் கேட்குறீங்க? 2 நாளாக ஸ்கூல் வர மாட்டேன்னு ஒரே அடம், அலறாம், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க என்று தன் ஆதங்கத்தை கொட்டினாள். ஏண்டா கண்ணா, உனக்கு என்னாச்சு? நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையனாச்சே, எதுக்கு ஸ்கூல் வர்றதுக்கு அடம் பிடிச்ச அலற என்று கொஞ்சியபடி கேட்டாள் சுமித்ரா டீச்சர்.
அவள் அப்படி கேட்டதும் மாலினிக்குள் படபடப்பு கூடியது. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தினம் வீட்டில் சண்டை, அதனால தான் ஸ்கூல் வர பிடிக்கல என்று விஷயத்தை போட்டு உடைத்து விடுவானோ என்று கலக்கம். கோபாலனை விவாகரத்து செய்ய போவது உறுதிதான், ஆனாலும் இப்போதைக்கு அது தெரிவது அசிங்கமாக இருந்தது. மது, முதல்ல கண்ணை தெரிச்சுக்க, நீ ரொம்ப நல்ல பையனாச்சே. அன்னைக்கு கூட திருக்குறள் சொன்னதுக்கு உனக்கு தானே சாக்லேட் கிடைச்சது. நீ ஸ்கூல் வர்றது கலலாமா? என்ன உனக்கு பிரச்சனை என்றால் சுமித்ரா டீச்சர். தேம்பி அழுதபடி தன் கால்சட்டை பையிலிருந்து ஒரு 5-star சாக்லேட்டை எடுத்து டீச்சரிடம் நீட்டினான் மது. மேம், எனக்கு இந்த சாக்லேட் வேண்டாம் என்று விசுமினான் மது. அந்த சாக்லேட்டை பார்த்ததும் சுமித்ரா டீச்சரின் முகத்தில் ஆச்சரியம். இது நீ திருக்குறள் சொன்னதுக்காக நான் கொடுத்த சாக்லேட்டாச்சே, இன்னுமா இதை சாப்பிடாம வச்சிருக்க என்றாள். மேம், எனக்கு இந்த சாக்லேட் வேண்டாம், இதை மனோக்கிட்டே கொடுத்துருங்க என புறங்கையால் கண்களை துடைத்தவாறு சொன்னான் மது. உனக்கு கொடுத்த சாக்லேட்டை ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? மேம், அன்னைக்கு திருக்குறள் சொன்னதுக்காக நீங்கள் எனக்கு சாக்லேட் கொடுத்தீங்க. எனக்கு சாக்லேட் தான்னு கேட்டான் மனோ. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் மனோ என் கூட 2 விட்டு பேச மாட்டேங்கிறான், என் பக்கத்தில் உட்காராமல் சீனு கூட உட்காந்துக்கிறான் என்று சொல்லி பெரிதாக அழத்துவங்கினான் மது. சட்டென்று அவனை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள் சுமித்ரா டீச்சர். பார்த்தீங்களா உங்கள் பையனை, இந்த சின்ன வயசில் எவ்வளோ விட்டு கொடுக்குற மனசு. தன் நண்பன் பேசலன்னதும் இவனால் தாங்கிக்க முடியலை. தனக்கு கிடைச்ச சாக்லேட்டை சாப்பிடாமலே வச்சிருந்து அவன்கிட்ட கொடுக்க சொல்கிறான். எப்படியாவது ஃப்ரெண்டு தங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி மனசு பெரியவங்களான நமக்கே இருக்கிறதில்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறதில்ல. விட்டு கொடுக்காமல் போகிறதால தான் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் வருது. மனசில் சுத்தமான அன்பு இருந்தால் எதையுமே விட்டு கொடுக்குற மனசு வந்துடும். பாருங்களேன், இந்த உலகத்தில் அன்பை தவிர வேறு எதுவுமே பெருசு இல்லைன்னு நமக்கே உணர்த்திட்டான். மனோ பேசலன்னதுமே அவனுக்கு பள்ளிக்கூடம் வரவே பிடிக்கல. ஆனால் நம் குடும்பத்தில் உறவுகளில் கூட ஒரே வீட்டில் பல மாதம் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருக்கும். குழந்தைகள்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அழாத மது, மனுவும் கூட பேச வைத்து உன் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன், வா என வகுப்பிற்குள் அழைத்து சென்றால் சுமித்ரா டீச்சர். மாலினிக்கு கன்னத்தில் அரைந்ததை போல் இருந்தது. தங்களுடைய சண்டையால் தான் அழுகிறான் மது, பள்ளிக்கூடம் போக மறுக்கிறான் என இவள் நினைத்து கொண்டிருக்க உண்மை காரணம் அறிந்து மனம் தடுமாறினாள். உடன் படிப்பவன் பேசவில்லை என்பதற்காக இத்தனை தூரம் விட்டு கொடுத்து போகும் அவன் எங்கே? பெற்ற குழந்தை பாதிக்கப்படுமே என்று கூட யோசிக்காமல் கணவனை பிரிய நினைத்த நான் எங்கே என வழிநடுக குற்ற உணர்வில் துடித்தாலும் வீட்டிற்கு வந்ததும் தயாராக வைத்திருந்த விடுதலை பத்திரத்தை எடுத்து கிழித்தெறிந்தாள் மாலினி. விட்டு விடுதலையானால் வேதனை மட்டுமே மிஞ்சும், விட்டு கொடுத்தால் இன்பங்கள் வாழ்க்கையில் தஞ்சமாகும் என்பதை புரிந்து கொண்டாள்.